அறிவாளன் சினிமா வந்து ஒரு காட்சி கூடாது என்பதை உணர்ந்து கொண்ட இயக்குநர்கள் ஒருத்தர். அவருடைய ஈரம் படத்தை நீங்கள் அனைவரும் எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து கொலையை செய்யக்கூடிய தொடர்ச்சியாக ஒரு அமானுஷ்யஸ் அதை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல வெளிப்படுத்திப்பார். அதான் படத்தினுடைய திருப்பு முனை, படத்தினுடைய ட்விஸ்டே அதுதான். ஒரு ஈரம் பதிஞ்ச, ஈரம் நிறைஞ்ச ஒரு தரையில் கால் தடம் பதியும். உருவம் இருக்காது, ஆனால் கால் தடம் பதிஞ்சு கொண்டே போக மாட்டேன். ஒரு அமானுஷ்ய சக்தி எப்படி வேணாலும் ரிவீல் பண்ணலாம். அது அவர் அவ்வளோ அழகாக, அவர் நேர்த்தி, அவர் நுட்பமாக ரிவீல் பண்ணியிருப்பார். அவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் என்பதற்கு அந்த ஒரு காட்சியே சாட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் இன்னைக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அறிவுக்கும் சரி, அருணனுக்கும் சரி, இது அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒட்டுமொத்த டீமுமே, அறிவு, ஒளிப்பதிவாளர், ஸ்டன்ட் மாஸ்டர், கலை இயக்குனர், இப்படி ஒட்டுமொத்த டெக்னிக்கல் டீமுமே ஒருங்கிணைஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணினால்தான் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை கொடுக்க முடியும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருண் விஜய் இஸ் லைக் ஃபேமிலி. Wish you all the best, Arun. And in the meda vandu Vamsi sir vandru enakku or special ah or meda idan, because this is Arun Vijay's own production, and this is also an occasion where I share the days with Gautam after so many months. Gautam sir illana illandra ethne meda illu solirukanga unmaiya kuda avaru pathi என்ன சொல்கிறது எனக்கே தெரியல. அவர் எப்படிப்பட்ட இயக்குனர், எப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இங்கே இந்த டேஸில் உட்காந்துருக்கும் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று ஞாபகம் வந்தது, அது உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். காக்க காக்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு நாள் நான் வந்து ஐ ஹேட் அ டேட் தோழியோட வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருந்தது. கையில் சுத்தமாக காசு இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸோ சுத்தமாக கையில் காசு இல்லை. ஸோ வேண்ட ஒரு கௌதம் டோல்டு சொன்னேன், மணி வித் மீ அப்படின்னு சார், ஐ மீன் சார் மணி சார் அப்படின்னு அவர் பார்க்கறதுலேருந்தே தெரியுது, அவருக்கு ஞாபகம் கூட இல்லை சம்பவம் அப்படின்றது. எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார். நான் அவர் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது ஒரு தொகையை ஒன்று சொன்னேன். ஆக்சுவலி அது வந்து கௌதம் கையிலையும் காசு இல்லாத ஒரு காலகட்டம் அது. அப்போ தான் அவர் வந்து ஹிந்தி மின்னலை முடிச்சிருந்தார். காக்க காக்க வந்து ஒரு ப்ரொடியூசர் தேடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அவர் ரொம்ப தயங்கி ஒரு தொகையை ஒன்று சொன்னேன். அவருடைய வாலெட்டை வெளியெடுத்தது திறந்தால் அதில் உண்மையிலேயே பைசா ரொம்ப குறைச்சல் தான் இருந்தது. நான் கேட்டதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக கொடுத்தேன். எப்போயும் அவரோட டேட் கேட்குற பக்கம் பத்து அப்படி உனக்கு தேவைன்னு சொல்லி கொடுத்தாரு. அதான் கௌதம். திஸ் மை பி அ லிட்டில் மெலோட்ராமாட்டிக் ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆகும். இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். அவரிடம் சினிமா மற்றும் நாங்கள் கற்றுக்கொள்வதில்லை, எப்படி மனிதர்களாக நடந்து கொள்வது என்பதையும் கற்றுக்கொண்டு தான் வெளியே வந்திருக்கிறோம். அருண் விஜய்க்கும் விஷால் சந்தோஷ், விஷால் வாட் பியூட்டிஃபுல் மியூசிக். அவர் இவால்வ் ஆகி கொண்டு இருக்கிறார், அவருடைய மியூசிக் வந்து மெச்சுவர் ஆகி கொண்டு இருக்கிறது என்பதற்கு இந்த பாடல்களே வந்து தாட்சி. தயாரிப்பாளருக்கும் அருண் ஜெய்க்கும் அறிவுக்கும் ஒட்டுமொத்த குழுவினருக்கும் ஒரு மாபெரும் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு